டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம். சித்த மருத்துவம் நிகழ்ச்சியில் இந்த வாரம் தொடக்கம் நாங்கள் மூலிகைகளில் முக்கியமாக இலை கீரை வகை மூலிகைகளையும் அவற்றின் மருத்துவ பண்புகள் பற்றியும் ஆராய்வோம். அடுத்த முக்கியமான மூலிகை வந்து பிரண்டை. இது சிசஸ் ஸ்குவேர் ட்ரங்க்யூலரிஸ்ன்றது வைட்டேசிய குடும்பத்தை சேர்ந்த தாவரம். இதுவும் ஒரு ஏறுகொடி தான். இந்த பிரண்டை முக்கியமானது. இது இந்த ஆங்கில பேர் போன் செட்டர் என்று சொல்லுவோம். ஏனென்றால் இதை பார்த்தீங்களென்றாலே சில மூலிகளின்ட உருவ அமைப்பே எங்களுடைய உருவ அங்கங்கள்ட அமைப்பு போலே இருக்கும். அந்த அங்கத்துக்கு அந்த மூலிகை ஒரு சிறந்த மருத்துவ பண்புடையதாகவும் அமைந்துவிடும். அது இயற்கையின் படைப்பு. அப்படி அதை மாதிரி எண்புகளின் அமைப்பிலேயே இந்த தண்டுகள் இருக்கும். இதனுடைய ஆங்கில பேரே போன் சென்டர். முக்கியமாக வந்து இதோட தண்டல் அது வேர் தான் நாங்கள் எலும்புகள் சம்மந்தப்பட்ட எண்பு முறிவுகள் போன்ற நிலைகளில் நிறைய மருந்துகளில் தைலங்கள்ல எல்லாம் பயன்படுத்துவோம். இது கீரியாக இரும்பு சத்து நிறைய இருக்குது. இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, சில விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் வந்து கரும்பச்சை இலைகளில் இருக்கிற இரும்பு சத்து, கல்சியம், பாஸ்பரஸ் போன்ற விட்டமின்களும் உயிர்ச்சத்துக்களும் கனிமங்களும் மென்பச்சை இலைகளான லீட்ஸ், முட்டகோவா போன்றவற்றை விட எங்களுடைய முருங்கையில் அகத்தி, தவசி முருங்கை, இந்த பிரண்டையில் இருக்கிற சத்துக்கள் அதிகமாக இருப்பதாக ஆய்வுகளை எடுத்து எம்பி உள்ளன. அவை நாங்கள் லீட்ஸை வேண்டி பாவிக்கிறத விட எங்களோட பிரண்டை போன்ற மூலிகைகள் அகத்தி முருங்கையில் போன்றவற்றை யூஸ் பண்ணலாம், பயன்படுத்தலாம். இதை நீங்கள் என்னென்று கறி சமைச்சு சாப்பிட்ற ஏன்னா வயிற்று புண்ணுக்கு மற்றது இரும்பு சத்து குருதி சோகை குருதி குறைபாடு இப்போ நிறைய காரணங்களால் வருது. என்னென்னா சரியான உணவை தெரிவு செய்து நாங்கள் சாப்பிடாததால தான் இந்த இரத்த குறைவாண்ட நிலைமை வரும். அதே நேரம் தைராக்சின் போன்ற இரத்தத்தில் தைராக்சின் அளவு குறைகிற பிரச்சனை பல்வேறு காரணங்களால் அல்லது கூடுதலான மாதவிடாய் காலங்களில் இரத்தப்போக்கு கூடுதலாக இருக்கிறதால பல்வேறு காரணங்களால் குருதி சோகைகள் வரலாம். ஒழுங்காக நாங்கள் எங்களுடைய புழுக்கொல்லி சிகிச்சையை எடுக்காட்டி வேம் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டால் கூட வரும். அப்படியான எல்லா நிலைமைகள்லையும் சிறந்த இதை வந்து இந்த இலக்கீரை வகைகள். பிரண்டை இலையில் வந்து நிறைய இரும்பு சத்து இருக்குது. நீங்கள் வீட்டை சமையல் செய்யக்குள்ள நிறைய பிரண்டை இலைகளை எடுத்து சமைச்சு கொடுக்கலாம். வயிற்று புண்ணுக்கு நீங்கள் பிரண்டையை செய்ய வேணுமென்றால் இந்த இளந்தண்டுகள் முற்றின தண்டு எடுக்கக்கூடாது. அதில் வந்து அது வந்து நேர்கள் எல்லாம் கூடுதலான அளவு தண்டிடும். நீங்கள் கூட பிஞ்சு தண்டுகளை எடுக்கணும். பிஞ்சு தண்டுகளை எடுத்து நாலு மூலையிலையும் ஒரு முள் போன்ற அமைப்பு இருக்கும். மெல்லிசா கீறி அந்த முட்பகுதியை நீக்கி போட்டு நாளாக பிளந்துட்டு நெய், இப்போ நெய் வந்து எப்போவுமே நல்ல தீபன பாசனம். நெய்யில் உயிர்ச்சத்து டி இருக்கும். அப்போ இதில் இருக்கிற கல்சியம் சத்துக்கள் வந்து அகத்துறிஞ்சப்படுறதுக்கு நெய்யில் நீங்கள் சேர்த்தெடுக்க இன்னும் இதில் இருக்கிற கல்சியத்தை அதில் இருக்கிற உயிர்ச்சத்து டி அகத்துறிஞ்ச பண்ணிடும். அவை நீங்கள் நெய்யில் இதில் வதக்கி நீங்கள் சாதாரணமாக எப்படி கூட்டுக்கறியோ சாம்பாரோ வைப்பீங்களோ அதை மாதிரி வச்சு சாதத்தோடு சேர்த்து பயன்படுத்தலாம். அப்போ இலைகளை வந்து சம்பல் துவியல் போன்றனவற்றையும் மற்றது பிரண்ட துவியல் என்று சில வேளை வைக்க கூட கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு போன்றன சேர்த்தும் அந்த கொஞ்சம் நல்ல நிலையில் நெய்யில் அதுகளை தாளித்து இந்த பிரண்டையோடு சேர்த்து அதுகளையும் போட்டு அரைச்சி தேவையான அளவு உப்பு பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சி எப்போவும் இஞ்சியும் உள்ளியும் சேர்க்கணும். இஞ்சி வந்து நல்ல தீபன பாசனம் பசித்திய தூண்டக்கூடியது, செரிமானத்தையும் உண்டு பண்ணக்கூடியது. அவற்றையும் சேர்த்து பிரண்டை துவியலாக செய்து நீங்கள் சாதத்தோடையோ மற்ற உணவுகளோடையோ சேர்த்து எடுக்கலாம். ஆகவே பிரண்டையும் வந்து ஒரு அத்தியாவசியமான கீரையாக அமைந்து விடுறது. இது இந்த இளந்தண்டுகளும் இலைகளும் நல்ல இலக்கீரை உணவுக்கு சிறந்த உதாரணமாக. அடுத்தது முக்கியமான மூலிகை வந்து முடக்கருத்தான், கார்டியோஸ்பேமம் கலிக்காக்கம் என்று சொல்லுவோம். அதில் வந்து இந்த முடக்கருத்தான் மூலிகை வந்து உங்களுக்கு என்னன்னா பேரிலேயே இருக்குது, முடக்கு அறுத்தா அந்த மூட்டுக்களில் ஏற்படுற மடக்க நீட்ட முடியாத தன்மைகளை நிவர்த்திக்கக்கூடிய தன்மை இந்த முடக்கருத்தானுக்கு இருக்குது. இது ஒரு ஏறுகொடி தாவரம். அப்போ இதை நாங்கள் வேலிகளில் வேலியோரங்களில் மற்ற மரங்களில் ஏறி இருக்கல தோட்ட வழிகளில் அந்த வேலிகளோடு இருக்கிறதுகளில் தாராளமாக சேகரிக்கலாம். நீங்கள்
இது அந்த மூட்டு வாதம் இருக்கிறாக்கள் எப்படி செய்வீங்கன்னா, ரசம் வைக்க இந்த பழப்புளியை மட்டும் நீங்கள் மற்ற மாதிரி ரசத்துக்குரியது எல்லாத்தையும் சேர்த்து பெருங்காயம் கொஞ்சம் சேர்க்க வேணும். அதே நேரம் இந்த முடக்கரத்தான் கொடியை வேரோடு சேர்ந்த கொடியை சின்ன சின்னனாக கழுவிட்டு சின்ன சின்னனாக வெட்டி இந்த ரசம் ரக்கிற நேரம் இந்த கொடி அவ்வளோத்தையும் போட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க பண்ணிட்டு ரக்கி அதை ரசமாக எடுத்துக்கொண்டு வந்தாலும் இந்த வாய்வு கோளாறுகள் வாத மூட்டு பிரச்சனைகள் போன்றன நிவர்த்திக்கக்கூடிய தன்மை இருக்குது. நீங்கள் கீரியாக கடைஞ்சு சாப்பிடணும் முடக்கரத்தானே என்றால், இந்த முடக்கரத்தானை வந்து வாத நாராணி, ஏற்கனவே அந்த வாத நிவாரணி கீரியை பற்றி சொல்லியிருந்தனால் அதையும் இதையும் சேர்த்து வறுத்து நீங்கள் பயன்படுத்தினாலும் இந்த உடல் வலி, மூட்டுக்கள் ஏற்படுற வலி போன்றவற்றை குறைக்கக்கூடியதாக அல்லது தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். இது இந்த மூலிகை சொல்லியக்கில் பொதுமக்களிடையே ஒரு குழப்பம் இருக்கிறது. இன்னொரு ஒட்டுண்ணி தாவர மூலிகையை நீங்கள் முடக்கரத்தானு பாவிக்கிறீர்கள். இதுதான், இது வந்து ஒரு பூக்குந்தாவரம், கார்டியோஸ்பர்மம் கலிகாபம் செப்பிண்டேசிய குடும்பத்தைச் சேர்ந்த தாவரம். அது வேறு ஒரு கெசித்தேசிய என்று, கெசித்தா ஃபிலிஃபோமிஸ் கெசித்தேசிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு ஒட்டுண்ணி தாவரம். இதில் இருக்கிற வாத நோயை குணப்படுத்துகிற, மூட்டுக்கள் ஏற்படுற வலியில் குணப்படுத்துகிற தன்மை கஞ்சி கொத்தானில் இராது. அது தாங்க கஞ்சி கொத்தான்னு சொல்லுவோம். அந்த கஞ்சி கொத்தான் என்ற மூலிகை வந்து நாங்கள் ரசத்தில் போட்டு குடிக்கலாம். நீங்கள் உடலை பலப்படுத்துறதுக்காண்டி, தேக பலத்தை அதிகரிக்கிறதுக்காண்டி நீங்கள் அதை ரசத்தில் போட்டு குடிக்கலாம். அல்லது மோர் தயிர் குடிக்கிற நீங்களாக இருந்தால் மோரில் தயிரில் போட்டு ஒரு 20-30 நிமிட நேரம் அப்படியே போட்டு ஊற விட்டு மூடி ஒரு 30-40 நிமிடம் கழிச்சா பிறகு அந்த மோரை தயிரை குடிக்கிறதாலேயோ, அதை போட்டு காய்ச்சின ரசத்தை குடிக்கிறதாலேயோ தேக பலத்தையும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் அந்த கஞ்சி கொத்தான் என்ற மூலிகை. பொதுமக்கள் பிழையாக பயன்படுத்துறது இந்த கஞ்சி கொத்தானண்ட மூலிகையை தான் முடக்கரத்தானு பயன்படுத்துவீங்க. இனிமேல் ரெண்டின மருத்துவ பண்புகளும் தெளிவாக சொல்லியிருக்கு. இது தண்டுகளை வந்து நீங்கள், இது ஒரு ஒட்டுண்ணி தாவரம், இது பூக்குந்தாவரம். அவை ரெண்டின் மருத்துவ பண்பும் வித்தியாசம். உங்களுக்கு எந்த பண்பு தேவைப்படுதோ, இப்போ உடல் பலத்தை அதிகரிக்கணுமென்றால் கஞ்சி கொத்தான் பயன்படுத்துங்க. உடலில் வலி, மூட்டுக்கள்ள நோக்கள், வாத நோய்கள் இருக்கிற ஆக்கள் வந்து கார்டியோஸ்பர்மம் கலிகாபம் என்ற முடக்கரத்தானே பயன்படுத்த வேண்டும். டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.